இன்னையோட எல்லா கஷ்டமும் தீர்ந்தது. என்ன சுக்கர வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். இனிமே எல்லாம் சுகம் தான். புறப்படுங்க. வணக்கங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு நல்ல நேரம் பாருங்க. சாந்தி முகூர்த்தமா? யாருக்கு? எனக்கும் பரிமளாவுக்கும். உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தை இதே மாதிரி பாத்துக்கலையா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தை இதே மாதிரி பாத்துக்குவியா? நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊருக்கு தக்க இருக்கிற சிறுவரூர்ல கர்ப்பத்தடை பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்காரருக்கு முகாம் போட்டிருக்காங்க. அதனால ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் விருப்பப்பட்டவங்க வந்து கர்ப்பத்தடை பண்ணிக்கலாம். கர்ப்பத்தடை பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் காரரு காசு பணம் கொடுத்து வேட்டை துணியும் கொடுக்கறாங்க. அம்மா மாருங்க ஐயா மாருங்க யார் வேணாலும் வரலாம். சாமியோ பரிமளா வர சொல்லியா? அவ அங்க இல்லட்டோம். குழந்தைய எங்க அம்மா கிட்ட குடுத்துட்டே இப்பதான் கடைசி பத்தே சிறுவலூர் போயிட்டாளாமா? சிறுவலூர் எதுக்கு போச்சு? எனக்கு இப்படி கேக்குறீங்க? உங்க சொல்லித்தான் போற நான் எங்க அம்மா சொல்லி போயிருக்கா. சிறுவலூர் நான் அனுப்பலையே. வாருங்க போய் பாருங்க.
ஆள் கிடைச்சா போதும் ஆபரேஷன் பண்ணிட்டா அப்புறம் எங்க தொழிலுக்கே ஒரு மரியாதை இருக்காது. இந்த பொண்ணு உடம்ப செக் பண்ணி பார்த்ததுல இவ என்ன அம்மா ஆகலைங்கிறது மட்டுமல்ல அதுக்குண்டான சூழலையே ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் ஆபரேஷன் பண்ணாம வெறும் மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். இன்னும் ஆப்பன வரல கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என்னையா இல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல டைம் கேட்டிருந்தீங்கல்ல நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணி நாளைக்கா இப்ப நடந்துட்டு போய் நீ பாதையில கலாட்டா பண்ணிரு போ நடந்துட்டு இருக்கா பங்கஜோ என்ன நீங்க எல்லாம் புறப்படலையா என்னங்க சீக்கிரமாங்க கூப்பிடுறாங்க ஆமா இனி என்ன நடக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதாக்கும் வாங்கண்ணா சரி நான் நம்ம வேலையை பாக்குறேன் நீங்களும் வீட்டுக்கு போய் உங்க வேலையெல்லாம் பாருங்க வணக்கம் வர்றேன்